या नेटवर्क मार्केटिंग और बेस्ट चैनल बिजनेस अपॉर्चुनिटी। ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெய்னிங்ஸ் கொடுப்பாங்க கம்பெனில இருந்து, கி எப்படி இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அதை பத்தியில ட்ரெய்னிங், ஒரு பேசிக் ட்ரெய்னிங் உண்டு. இப்போ வந்து அது கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு. ஆனா இதே மாதிரி மத்த கம்பெனிஸ்ல பாருங்க, நீங்க உள்ள போனோடனே உங்க டிகிரி அதெல்லாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையாது, உள்ள வந்தோடனே உங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபீல்ட்ல நீங்க போகலாம். அதுல நம்ம என்னென்ன கத்துக்கலாம், பிசினஸ் டெக்னிக்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாம் ஹை ஹை ட்ரெய்னர்ஸ் எல்லாம் இது இதுல இருந்து கத்துக்கிட்டாங்க. மார்க்கெட்டர்ஸ் இதுல இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காங்களா, அதே மாதிரி இதுல அவங்க நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர் அவங்களும் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அட்மிட்டட் ஆயிட்டுனா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதோட கூட அது அவங்களோட டபுளா அவங்க சப்போர்ட்டர்ஸ், அவங்க கிளைண்ட்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு அமையும். அப்ப எல்லாருக்கும் தெரியணும், அதெல்லாம் நியூஸ் போகும். சப்போர்ட் வேணும், ஊஞ்சனா ஆஞ்சனா அவங்க வந்துடுவாங்க உடனே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சில பேருக்கு கம்பெனிலே ஒரு ட்ரைனிங் கொடுக்கன்னு சொன்னோம்ல, கம்பெனிலே ட்ரைனிங் கொடுத்து சில பேருக்கு புரியாது, இந்த இதுல டவுட் இருக்கு அதுல டவுட் இருக்கு. சில பேர் கேக்கலாம் கேட்காம போகலாம், ஷையான இன்ட்ரோவர்ட் அப்படின்னா, அதுக்கு வந்து சில பேர்ல தனியா அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கோர்சஸ் எல்லாம் எடுத்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அப்பா பண்ற மாதிரி. ஏன்னா இது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹோலி பேஸ்ட் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுலதான் இருக்கு. ட்ரைனிங் கொடுத்தாதான் அவங்களுக்கு க்ரோத் ஆகும், அதுதான் மெயின். ட்ரைனிங் கொடுத்தா அப்பந்தான் க்ரோத் ஆகும், அப்பந்தான் எல்லாரும் மக்களுக்கு வந்து இதெல்லாம் புரியும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. இப்ப நீங்க நிறைய எம்பிஏ காலேஜ் பத்தி கேட்டிருப்பீங்க, அதுல வந்து நிறைய பேர் அது கோர்ஸ் எடுத்து காலேஜ் போய் படிச்சு அதுலயும் சில பேர் ஒரு பர்ஃபெக்டா ஆகாது, ப்ராப்பரா ஆகாது. ஆனா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படின்னா இதே மாதிரி இதே குவாலிட்டிஸ், லீடர்ஷிப், பிசினஸ் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்றதுல அதுல அவங்களுக்கு இன்னும் இன்னும் நல்லா புரிஞ்சு இன்னும் ஹை லெவல்ல போறதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ப்ராக்டிக்கலா மக்கள் கூட சேர்ந்து கூட மில் பண்ணி ப்ராக்டிக்கலி இப்படிதான் போவோம், இப்படி ஆப்ஸ்டகிள்ஸ் வரும், இதை தாண்டி இப்படி போன லீடர்ஷிப் அதெல்லாம் ஈக்குவல் ஈக்குவலா ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா காலேஜ்ல இப்படி எல்லாம் நடக்காது, நோட்ஸ் எடுக்கணும், பயஹெட் பண்ணி எக்ஸாம் எழுதணும், அவ்வளவுதான். ஆனால் மெயின்லி நம்ம மைண்டில் ஃபிட் ஆகாது. மெயின்லி நம்ம பிரெயினுக்கு என்னென்னா ப்ராக்டிக்கல் விஷயம், நம்ம பார்க்குற விஷயம் அதுதான் மெயின்லி ஃபிட் ஆகும். நம்ம கேட்குறது, நோட்ஸ் எழுதுறது, எக்ஸாம் எழுதுறதுலாம் பேசிக்கலி அதே மீது ஜாஸ்தி ஓவராக ஆகாது, மைண்ட்லேயே ஏறாது. வேற க்ரோத் உண்டு. இவ்வளோ பக்காவாக உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சோன்னு பக்காவாக ஆனாலும் உங்கள் மேனேஜ்மெண்ட் எக்தம் சரியாக பர்ஃபெக்டாக கணக்காக இருக்கும். எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். இந்த ட்ரைனிங்லேருந்து கற்றுட்டு அப்படி ட்ரைனிங் எடுக்கலைன்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் செமையாக கலவாயிரும், ஆகவே ஆகாது. இப்போ நிறைய கால் வந்திருக்கு, நிறைய கேட்டச் செஞ்சுருக்கோம், கி நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கோம், ஆனால் எதுவும் புரிய மாட்டேங்குது சார், இன்னும் சக்ஸஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க, சக்ஸஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. ஆக்சுவலியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப உயிர்னா, கிரிக்கெட் 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 எப்போ டே ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் வரலன்னா நீங்கள் அட்வைஸ் யார்கிட்ட போய் வாங்குங்க, எம்எஸ் தோனிக்கிட்டே இல்லைன்னா அவங்க உங்கள் ஊர்லேயே ஒரு நல்ல பிளேயர் கிட்ட அவங்க கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் எடுப்பீங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்து மத்தப் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க, இல்லைன்னா அவங்க ஊரில் பொட்டிக்காரர்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் ரெண்டு பேர்கிட்ட கேட்டால் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆன்சர்ஸ் உண்டு. எது உங்களுக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா ஆராம்ச லைன் ஓடி ஃபுல் டேக் ஆஃப் ஆகும். இது ஒரு நல்ல லைன், இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்.